பென்ஷன் அப்படின்னாலே அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பென்ஷன் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் காலங்காலமா நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான். பட் நம்மள மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றவங்க, அன்ஆர்கனைஸ் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க, இல்ல கூலி வேலை பாக்குறவங்க, இல்லைன்னா சுயமா தொழில் செஞ்சு நடத்திட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கும் பென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்த திட்டம் தான் அட்டல் பென்ஷன் யோஜனா. சோ இந்த திட்டத்தினுடைய பயன் என்ன அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட் என்ன தெரியுமா, மாசம் 210 ரூபாய் கட்டுறதன் மூலமா நமக்கு பென்ஷனா மாசம் மாசம் 5000 ரூபாய் கிடைக்கும். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், யார் யாரெல்லாம் இது எலிஜிபிள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை, எங்க போய் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்கள் இந்த ஒரே வீடியோல உங்களுக்கு கிடைக்க போகுது. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஏபிஒய் அட்டல் பென்ஷன் யோஜனா இந்த திட்டத்தை பத்தி ஏன் நான் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் ஷார்ட்ஸ்ல ரீல்ஸ்ல பென்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க கமெண்ட்ல அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளவு பேர் டைப் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ இந்த திட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணாங்க. லாக்இன் பீரியட் ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து, இப்போ சில பேர் 40 வயசுல ஆரம்பிச்சிருக்கலாம், சில பேர் 30 வயசுல ஆரம்பிச்சிருக்கலாம், சில பேர் 18 வயசுல ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எப்போ 60 வயசு ஆகுதோ அதுதான் லாக்இன் பீரியட். இது என்ன 1000 ரூபாய் 5000 ரூபாய் அப்படின்னா, மாசம் மாசம் ரிட்டையர்மெண்ட் மாதிரி பென்ஷன் உங்களுக்கு 1000 ரூபாயும் கிடைக்க சான்சஸ் இருக்கு, 5000 ரூபாயும் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அது எப்படி சிலருக்கு 1000 ரூபாய் சிலருக்கு 5000 ரூபாய் அப்படிங்கறதையும் நான் தெளிவா சொல்றேன். இந்த வீடியோ முழுக்க பாருங்க. மாசம் மாசம் கட்டலாம் அப்படின்னா, குவார்ட்டர்லி குவார்ட்டர்லி கட்டலாம், இல்லைன்னா ஹாஃப்லி ஹாஃப்லி கட்டலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. உங்களுக்கு எது வசதியா இருக்குமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சார்ட்ல எவ்வளவு ரூபாய் கட்டினா எவ்வளவு ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும், எவ்வளவு நாள் கட்டணும் அப்படின்ற பல விஷயங்கள் டீட்டெயிலா பார்க்கலாம். உங்களோட வயசு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 18 அப்படின்னா, மாசம் மாசம் நீங்க 42 ரூபாய் கட்ட ஆசைப்படுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் மாசம் மாசம் 1000 ரூபாய் பென்ஷனா கிடைக்கும். அதே மாதிரி நீங்க அதே 18 வயசுல இருக்கீங்க, குவார்ட்டர்லி குவார்ட்டர்லி நான் கட்டுறேன்ப்பா மாசம் மாசம் கட்ட வேணாம் அப்படின்னா, குவார்ட்டர்லி நீங்கள் 125 ரூபா கட்டணும். அப்படி கட்டினாலும் உங்களுக்கு 1000 ரூபா பென்ஷன் பணமாக கிடைக்கும். அப்படி இல்லை ஹாஃப் இயர்லியாக கட்டுறீங்க அப்படின்னா 248 ரூபா கட்டணும். 248 ரூபா கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் மேலே இருக்கு பாருங்க, 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபா இதெல்லாம் நமக்கு கிடைக்க போகிற பென்ஷன் அமௌண்ட். இந்த அமௌண்ட் கிடைக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே எவ்வளோ ரூபாய் நம்ம மாதம் மாதம் கட்டணும், குவார்ட்டர்லி குவார்ட்டர்லி கட்டணும், ஹாஃப்லி ஹாஃப்லி கட்டணும் அப்படிங்கிறது தான் கொடுக்குறாங்க. இப்போது சேம் 18 வயசில் நீங்கள் இப்போ இருக்கீங்க, நீங்கள் இந்த ஒரு திட்டத்தில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, லாஸ்ட்டில் ஒரு 210 ரூபா மாசம் மாதம் கட்டுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் யுவராணி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறமா மாசம் மாதம் பென்ஷன் அமௌண்ட் 5000 ரூபாய் கிடைக்கும். இப்போ எனக்கு 25 வயசுப்பா அப்படின்னா, 25 வயசு இருக்கு ஆனால் மாசம் மாதம் 1000 ரூபாய் 60 வயசு கழிச்சு வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு மாசம் மாதம் 5000 ரூபாய் வந்தால் ஓகே அப்படின்ற மாதிரியான பிளான் வேணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ரூபா தெரியுமா கட்டணும், 376 ரூபா மாதம் மாதம் கட்டணும். அப்படி மாதம் மாதம் கட்ட முடியாது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் மறந்துடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் குவார்ட்டர்லியோ இல்லை ஹாஃப்லியோ எந்த திட்டம் சரியானதாக உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் கட்டிக்கலாம். இப்படி நீங்க கட்டுறதன் மூலமா 60 வயசு ஆனதுக்கு அப்புறமா பென்ஷனா 5000 ரூபாய் கிடைக்கும். இல்ல உங்களுக்கு இப்போ 39 வயசு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 1000 ரூபாய் வேணும்னா 264 ரூபாய் கட்டினாலே போதும். இந்த சார்ட்ல உங்களுக்கு இப்போ எவ்வளவு வயசு இருக்கோ அந்த வயசை வச்சுக்கிட்டு, உங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறமா பென்ஷன் அமௌண்ட் 1000 ரூபாய் வேணுமா, 2000 ரூபாய் வேணுமா, 3000 வேணுமா, 4000 வேணுமா, 5000 வேணுமான்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல மாசம் மாசம் நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட்டை நீங்க கட்டிக்கலாம். இப்போ இந்த அட்டல் பென்ஷன் யோஜனாவுடைய சார்ட்டை பார்த்து நம்ம என்ன வயசுல இருக்கோம், நமக்கு எவ்வளவு அமௌண்ட் பென்ஷன் வேணும், எவ்வளவு ரூபா கட்டினா நமக்கு ஆப்டா இருக்கும் அப்படின்ற பல விஷயங்கள் நீங்க டிசைட் பண்ணிருப்பீங்க. என்னதான் அந்த திட்டத்துல நீங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும், ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, வேற என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த அளவுல நம்ம இந்தியனா இருக்கணும், நம்மளுடைய வயசு 18-40 இருக்கணும், பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆபீஸ்லயோ நமக்கான ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். இந்த மூணு விஷயங்களும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்குன்னு PRA அப்படின்ற நம்பர் கொடுப்பாங்க. அது என்னன்னா பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ அப்படி பேன் நம்பர் இருக்கு, ஸோ அந்த மாதிரி பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறத நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அது நமக்கு மட்டும் தனியாக இருக்கும். அடுத்து இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு ரொம்ப சிம்பிளுங்க, ஆதார் கார்டு இருந்தால் போதும், பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் போதும். இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே நம்ம போயிட்டு இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் சேர்ந்துக்கலாம். ஸோ பெனால்ட்டி
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மாதம் மாதம் இந்த 210 ரூபா கட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதம் மறந்துட்டேன், என்ன பண்ணுறது? ஏதாவது பெனால்ட்டி போடுவாங்களா இல்லைனா ஒன்றும் கேட்க மாட்டாங்களான்னு கேட்டால் சில ரூல்ஸ் இருக்குது பெனால்ட்டி கொடுக்கறதுக்கும். உங்களோட நீங்கள் கட்டுறீங்களே ஒரு ப்ரீமியம் அமௌண்ட், அது 1 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி எவ்வளோ போடுவாங்கன்னா ₹1. 1 மாதம் நீங்கள் கட்ட மறந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம் அந்த ப்ரீமியம் அமௌண்ட் கட்டும்போது எக்ஸ்ட்ரா 1 ரூபா ஆட் பண்ணி நீங்கள் கட்டணும். சப்போஸ் ப்ரீமியம் அமௌண்ட் 100 ரூபாயிலேருந்து 500 ரூபாக்குள்ளே நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா பெனால்ட்டி அமௌண்ட் 2 ரூபா. இல்லைங்க, 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் என்னுடைய ப்ரீமியம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா பெனால்ட்டி அமௌண்ட்டு 5 ரூபாய். மோர் தென் 1000 ருபீஸ் உங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டி 10 ரூபாய். ஸோ 1 மாதம் கட்டலை அப்படின்னா உங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டை பொறுத்து பெனால்ட்டியுடைய ப்ரைஸும் வேரி ஆகும். அண்ட் இன்னொன்று, சப்போஸுங்க நீங்கள் வந்து ஒரு 6 மாதமாக மறந்தே போயிட்டீங்க, 1 மாதம் 2 மாதம் பே பண்ணுங்க விட்டாச்சு பெனால்ட்டி, ஆனால் 6 மாதமாக அந்த பேங்க் அக்கௌண்ட் சைடே போல ட்ரான்சாக்ஷனே பண்ணல, அக்கௌண்ட்டில் பணமே போடல அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுடைய அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிடும். சரி, ஃப்ரீஸ் ஆச்சா, அப்புறமா மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி ஏதாவது ஒன்று கேட்டு பண்ணிடலாம். சப்போஸ் இன்னொரு 6 மாதம் ஒரு 12 மாதம் நீங்கள் தொடவே இல்லை அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு டீஆக்டிவேட் ஆகிடும். டீஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தூரம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்டை கையில் எடுத்துக்கலாம், பட் அந்த திட்டத்தில் மேற்கொண்டு உங்களால் ஜாயின் பண்ண முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது. 12 மாதம் 6 மாதம் இப்போது 24 மாதம் ஆச்சு, நான் எதுவுமே பண்ணல. சரி, என்ன பண்ணுறது? என்னுடைய அக்கௌண்ட் இப்போ என்ன நிலைமையாகும் அப்படின்னா டோட்டலி க்ளோஸ் ஆகிடும். சரி, க்ளோஸானே ஆகிட்டு போகுது, கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷமாக கட்டிகிட்டு இருந்தேன், என் பணத்தை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இங்கே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை மட்டும் எடுத்துக்கலாம், ஆனால் 24 மாதமாக தொடாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டே க்ளோஸ் ஆகிடும், நீங்கள் போட்ட பணத்தையும் எடுக்கவே முடியாது. அதெல்லாம் சரி யுவராணி, இந்த திட்டத்தில் இந்த ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கா? ஒரு அர்ஜென்ட்டுக்கு காசு வேணும் அப்படின்னா கொடுப்பாங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரியான காரணங்களுக்காக மட்டும் ஃப்ரீ வித்ராவல் நம்ம பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பென்ஷன் அமௌண்ட் இருக்குல்ல, மாதம் மாதம் நமக்கு இவ்வளோ தான் வரணும் அப்படிங்கிறத நாமளே டிசைட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன, யார் யாருக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்ற பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மள மாதிரின சாதாரண மக்களுக்காக தான் இந்த மாதிரி திட்டம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இப்படி ஒரு திட்டம் இருக்குது, ஜாயின் பண்ணணும்னு நினச்சினா இப்போவே ஜாயின் பண்ணிடு அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட நீங்கள் கொடுக்கலாங்க. நம்மளால 5 ரூபாயோ 10 ரூபாயோ காசு கொடுக்க முடியாது, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படும் போது, பட் இந்த மாதிரி நல்ல நல்ல திட்டத்தெல்லாம் இந்த மாதிரி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறதே நம்மள மாதிரியான மக்களுக்கு ஒரு பெரிய உதவியாக அமையும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த யூடியூப் சேனலில் என்னென்னா இந்த மாதிரி பல திட்டங்கள், இந்த மாதிரி பல வழிமுறைகளில் பணம் எப்படி சம்பாதிக்கிறது, நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறது அப்படின்ற எல்லா ஐடியாஸுமே கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அது மட்டும் இல்லை, ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீடம் ஆப்னா என்னடா, இப்போ ஒரு திட்டம் சொன்னேன் இல்லையா, இது ஒரு வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம் வருதுன்னு நான் நினைக்கலன்னு வச்சுக்கோங்க, அது மட்டும் தான் இருக்கும். ஆனால் இது ஒரு கோர்ஸாக இருக்கும், 2 மணி நேரத்துக்கு இருக்குது அப்படின்னா எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்ன சொல்லுவாங்க, பேங்க்கில் என்ன கேட்பாங்க அப்படின்னு ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் கூட அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு லோன் வாங்க போகிறீங்க, இல்லைனா வந்து ஒரு ஃபார்மிங் ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை புதுசாக நீங்கள் ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுக்குமே எங்கள் கிட்ட ஒவ்வொரு மென்டாஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்தந்த தொழிலில் சிறந்து விளங்கினவங்களாக இருப்பாங்க, அவங்கக்கிட்டே டைரெக்டாக நம்ம பேசி நம்மளுடைய சந்தேகங்களையும் தீர்த்துக்கலாம். ஸோ ஃப்ரீடம் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள், எங்கள் டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை அவங்க ஷேர் பண்ணுவாங்க.